அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 3 எக்ஸாம், ஜெயிலர் எக்ஸாம், அப்புறம் அடுத்த வருஷம் நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு பயன்படுற வகையில் தமிழ் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்தில் ஒரு 100 கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, இந்த வீடியோ ஒரு டைம் கேளுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஜெயிலர் எக்ஸாமுக்கும் குரூப் 3 எக்ஸாமுக்கும் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நான் கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுத்துட்றேன், ஓகேவா? சரி, முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இடஞ்சுழி எழுத்து அல்லாதது எது? இடஞ்சுழி எழுத்து அல்லாதது, ஆக்சுவலாக இடஞ்சுழி எழுத்து என்ன அப்படின்னு கேட்டால் ட, ய, ல. அப்போ இடஞ்சுழி எழுத்து அல்லாததுன்னு கேட்டால் ஏ அப்படிங்கிற எழுத்து தான் இடஞ்சுழி எழுத்து அல்லாதது. ஏன்னா இது வந்து வளஞ்சுழி எழுத்தில் வந்து வரும், சரிங்களா? ஆன்சர் ஏ அப்படிங்கிறது. அக்ரணை பிரித்து எழுதுக. அக்ரணை ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். அல் கூட்டல் திணை, இதுதான் அக்ரணை அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்றுகளை ஆராய்க. ஒரு 3 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். 3 கூற்றுமே சரியான கூற்று தான். ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டுருக்குறாங்க இதுக்கு முன்னால், சரிங்களா? யாமறிந்த மொழியிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார். அதேமாதிரி இவர் தான் என்று பிறந்தவள் என்று உணராத எங்கள் தாய் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலையும் பாடியிருப்பார். தமிழன் என்ற சொல் முதன் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? தமிழன் அப்படிங்கிற ஒரு சொல் முதன் முதல்ல ஆளப்படுற இலக்கியம் அப்பர் தேவாரம். கீழ்கண்ட எந்த பண்டைய நூல் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளது? எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியமோ நன்னூலும். ஸோ ஏ மற்றும் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. மா எனும் சொல்லின் பொருள் என்ன? மா அப்படின்னா வயல் அப்படிங்கிறது வரும், விலங்கு அப்படிங்கிறது வரும், திருமகள் அப்படிங்கிறது வரும், பெரிய அப்படிங்கிறது வரும், இன்னும் நிறையா வரும் இந்த மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு. ஸோ மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தமிழன் கிளவியும் அதனோரற்றே எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழன் கிளவியும் அதனோரற்றே எந்த நூல் அப்படின்ட்டா தொல்காப்பியம். பொறுத்துக. கமுகு, கமுகு அப்படிங்கிறது கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, கமுகன் கூந்தல். வரகு, வரகு அப்படிங்கிறது தாள். தாளை, தாளை அப்படிங்கிறது மடல். நாணல் அப்படிங்கிறது தொகை. ஸோ 3, 1, 2, 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் உழவர் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கிற உழவர் அப்படிங்கிற ஒரு சொல் எதில் இடம்பெற்றுக்குது அப்படிங்கிட்டா நற்றினியில் இடம்பெற்றுக்குது. உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? யார் அப்படின்னுட்டா அறிவுமதி, கவிஞர் அறிவுமதி. இன்பத்தமிழ் என்ற பாடல் பாரதிதாசனின் கவிதைகள் என்ற நூலில் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? இன்பத்தமிழ் அப்படிங்கிறது பாரதிதாசனோட பாடல் அப்படின்னு தெரியும். அது பாரதிதாசனோட கவிதைகளில் எந்த தலைப்பின் கீழே இடம்பெற்றுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த தலைப்பு அப்படின்னுட்டா தமிழ். பூவின் எத்தனை நிலைகளுக்கு தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உள்ளன. பூவில் எத்தனை நிலை இருக்குன்னு கேட்குறாங்க. எத்தனை நிலை அப்படின்ட்டா 7 நிலை. பெருஞ்சித்திரனால் நடத்தப்படாத இதழ் எது அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி என்ன நல்லா பாருங்கள். பெருஞ்சித்திரனால் நடத்தப்படாத இதழ் பாருங்கள். தமிழ் சிட்டு தென்மொழி அப்படிங்கிறது அவர் நடத்தின இதழ். இதில் தமிழின்பம் அப்படிங்கிறது அவர் வந்து நடத்தலை, சரிங்களா? அப்படி ஒரு இதே வந்து இல்லை. ஸோ ஆன்சர் பி தான். மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி என்ற வரியை இயற்றியவர் யார்? மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி என்ற வரியை இயற்றியவர் யார்ன்னு கேட்டால் வாணிதாசன். தமிழை அமுது நிலவு மனம் என்று புகழ்ந்து பாடியவர் யார்? தமிழை. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் நிலவென்று பேர். அந்த பாடல் யார் பாடினாங்க அப்படின்னு பாரதிதாசன் தான் பாடினார். செம்பயிர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? செம்பயிர் என்ன வரும் கேட்டால் செம்மை கூட்டல் பயிர். ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் என்று தமிழின் தொன்மையை பாடியவர் யார்?
யார் அப்படின்னு கேட்டால் பெருஞ்சித்திரனார். கடல்நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? கடல்நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டால் கார் 40 அப்படிங்கிறது தான் கடல்நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிறதுக்கு சரியான விடை. உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை தன்னுடைய நூலில் வகைப்படுத்தியவர் யார்? ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் தான் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ தொல்காப்பியர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. போர்க்களத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? போர்க்களத்தில் வீரர் ஒருத்தரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூல் அப்படிங்கிட்டால் பதிற்றுப்பத்து அப்படிங்கிற ஒரு நூலில் தான் இந்த செய்தி வந்து இடம்பெற்றுக்குது. கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாடியுள்ளார். இதில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டால் பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்ரதினம் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஸோ இது தவறு. ரெண்டாவது பாரதிதாசன் புரட்சி கவி ரைட்டு. என்று பிறந்தவள் இந்த வரி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பாரதியார் அப்படிங்கிறது. ஸோ இது தவறு. அப்போ ஒன்றாவது குற்றம் மூன்றாவது குற்றம் தவறு. வாட்ஸ்அப் என்ற கலை சொல்லின் பொருள் என்ன? வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு என்ன? கபிலர் கபிலர் அப்படிங்கிற சொல்லுக்கு மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டால் கபிலா. இந்த மூன்றுமே குறியில் எழுத்து, இர் அப்படிங்கிறது மெய் எழுத்து. ஸோ 3 + 1/2 மாத்திரை வந்து வரும் சரிங்களா. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியோட இலக்கண வகை 5, அது நம்மளுக்கு வந்து தெரியும் சரிங்களா. 5 வகை. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. எது தவறானதுன்னு கேட்குறாங்க. நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 2 மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை தான். ஸோ இது சரிதான். குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 1 மாத்திரை சரிதான். மெய் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 1 மாத்திரை. ஆக்சுவலாக மெய் எழுத்துக்கு 1/2 மாத்திரை வரும். ஸோ 3வது கூற்று தவறு. ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 1/2 மாத்திரை சரிதான். அப்போ 3வது கூற்று மட்டும் என்ன அப்படின்னு கேட்டால் தவறானது. கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து என்ன? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அறுவை மருத்துவம் பற்றி சொல்லியிருப்பாங்க. திணையளவு போதா சிறுபுள்ளீர் நீண்ட பனையளவு காட்டும் எனும் வரிகளை இயற்றியவர் யார்? திணையளவு போதா சிறுபுள்ளீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிற வரிகளை இயற்றியவர் யார்ன்னு கேட்டால் கபிலர். திருவள்ளுவர் மாலை, அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி பேசியிருப்பாங்க. தமிழ் கும்மி எனும் பாடல் பெருஞ்சித்தனாரின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் கும்மி எதில் அப்படின்னு கேட்டால் கனிச்சாரில் இடம்பெற்றிருக்குது. அடுத்து கூற்று. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். கவிஞரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவருக்கு கவிஞரேறு அப்படிங்கிற பட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் பாவலரேறு தான் இருக்குது. ஸோ கவிஞரேறு இல்லை. ஸோ தவறு. தனித்தமிழையும் தமிழரோடையும் பரப்பிய பாவலர் இவர். சரிதான். இப்போ என்ன கேள்வி கேட்டாங்கன்னா எவை சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரி. ஸோ ஆன்சர் சி அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் அப்படின்னு கேட்டால் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றுக்குது. கீழ்கண்டவற்றில் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளதும் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொல் என்ன? திருக்குறளில் இடம்பெற்ற ஒரு 2000 ஆண்டுகள் வழக்கில் உள்ள தமிழ் சொல் அரசு அப்படிங்கிறதான். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் பெருமையையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் என்ன? நிலவோட குளிர்ச்சி, கதிரனோட பெருமை, மலையோட பயன், இதை போற்ற நூல் என்ன அப்படிங்கிறாங்க. எது அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம். தென் திசைவை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் எனும் வரிகள் குறிப்பிடும் செய்தி என்ன? தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படிங்கிற வரிகள் குறிப்பிடுற செய்தி என்ன அப்படின்னு பறவைகள் வலசை போதல் பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்னித்தாலஜி என்பது எதனை பற்றிய படிப்பு? ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறத பறவைகள் பற்றிய படிப்பு. சத்தியமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை என்ன? சத்தியமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பார். ஸோ செங்கால் நாரை அப்படிங்கிறது தான். அடுத்ததாக கூற்று.
கிழவனும் கடலும் அதாவது தி ஓல்ட் மேன் அண்ட் த சி எனும் நூல் 1954 நோபல் பரிசு பெற்றது. இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. சரிதான். ஸோ இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆயுதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அதாவது ஆயுத எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆயுத எழுத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை. ஸோ இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த மாதிரி 10 வகை சார்பெழுத்துக்கள். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்களாதார், இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார், செயற்கரிய செய்களாதார், இதில் எந்த அதிகாரம்னா நீத்தார் பெருமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வந்து இடம்பெற்றிருக்குது. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி என திருவள்ளுவர் குறிப்பிடுவது என்ன? மிகச்சிறந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு பணிவு இன்சொல், இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. வெதர் என்ற கலைச்சொல்லின் பொருள் என்ன? வெதர் அப்படின்னா வானிலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிளைமேட் அப்படின்னா காலநிலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? தம்மை ஒத்த அலைநிலத்தில் யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டால் நிலை சு முத்துவை சொல்லியிருப்பார். அடுத்ததாக கூற்று. அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சுடி. ஆமாம், புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர் பாரதியார் தான் வருவார். ஸோ ஔவையார் வரமாட்டார். இதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டாவது கூற்று மட்டும் தவறு. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டுதெளிவோம் என்று பாடியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார். உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு எது? உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னு கேட்டால் சவுதி அரேபியா. 1997 உலக சதுரங்க வீரர் கேரி கேஷ்ப்ரோவை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? எந்த ஆண்டு கேட்டால் 1997 கேரி கேஷ்ப்ரோவை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியோட பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் டீப் ப்ளூ அப்படிங்கிறது தான் சரியான விடை. டீப் ப்ளூ. அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? அவ்வுருவம். என்ன உருவம் கேட்டால் ஆ கூட்டல் உருவம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விளக்குகள் பல தந்த ஒளி, லிலியன் வாட்சன். அப்துல் கலாம் அவர்களால் 300 கிராம் எடையில் உருவாக்கப்பட்ட செயற்கை கால்கள் எந்த இலையை கொண்டு தயாரிக்கப்பட்டது? எந்த இலை அப்படின்னு கேட்டால் கார்பன் இலை. அடுத்த கூற்று. அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் அளபடையில் மட்டும்தான் வரும். ஸோ இந்த கூற்று வந்து சரிதான். மொழி என்பதற்கு சொல் எனும் பொருளும் உண்டு. சரிதான். ஆயுத எழுத்து ஒரு சில மொழிகளில் மட்டும் சொல்லின் முதலில் வரும். ஆயுத எழுத்து முன்னால் வரவே வராது, நடுவில் மட்டும்தான் வரும். ஸோ மூன்றாவது கூற்று தவறு. இது என்ன அப்படின்னு கேட்டால் 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஞா வரிசையில் எந்த ஒரு எழுத்து மட்டும் சொல்லின் முதல் எழுத்தாக வரும்? ஞா வரிசையில் எந்த ஒரு எழுத்து மட்டும் சொல்ல முதல் எழுத்தாக வரும்? ஞா மட்டும்தான். யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டால் 6 எழுத்துக்கள். நோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? நோ. நோ அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கூற்று. தேசிய அறிவியல் நாளானது பிப்ரவரி 28 ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28 கொண்டாடுறாங்க. சரிங்களா. அடுத்து பிப்ரவரி 28 இந்தியாவிற்கும் அறிவியலுக்குமான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்த சர் சி வி ராமன் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து தவறு. சரிங்களா. இது வந்து சர் சி ராமனுக்கு வந்து பிறந்தநாள் வந்து வராது. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் என சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவர் யார்? தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலை என்ன அப்படின்னா சோழ மன்னன். கழுத்தில் சூடுவது என்ன? கழுத்தில் சூடுவது தார், அதாவது மாலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கனையாளி அப்படின்னு சொல்லிட்டா மோதிரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததாக பொறுத்துக. கொங்கு, கொங்கு அப்படிங்கிறது மகரந்தம். திகிரி, திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். மேருனா மலை, மலை அப்படின்னா இங்கே இமயமலை இருக்குது. ஸோ இமயமலை. அலர்னா மலர்தல். ஸோ 1, 3, 4, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும் என்று பாடியவர் யார்? யார் நமக்கு தெரியும்? பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அந்த பாடல். உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது? உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20.
மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார் யார் அப்படிங்கிட்டா சலீம் அலி. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம் எவ்வளவு? சிட்டுக்குருவியோட வாழ்நாள் காலம் எவ்வளவு அப்படிங்கிட்டா 10 to 13 ஆண்டுகள். அடுத்ததாக பொறுத்துக விளைவுக்கு என்ன வரும்? விளைவுக்கு அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிறது வரும். அறிவுக்கு என்ன வரும்? அறிவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல் வரும், இளமைக்கு பால் வரும், புலவருக்கு வேல் வரும். ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஊழி பலநூறு கண்டதுவாம் என்ற வரியில் ஊழி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஊழினா என்னன்னு கேட்குறாங்க. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? என்ன அப்படின்னு தொல்காப்பியம். சிலப்பதிகாரம் எவ்வாறு போற்றப்படுகிறது? சிலப்பதிகாரம் எவ்வாறு போற்றப்படுகிறது அப்படிங்கிட்டா முத்தமிழ் காப்பியம் சொல்லுவாங்க, குடிமகள் காப்பியம் சொல்லுவாங்க, துறவு காப்பியம் வராது. ஏன்னா துறவு காப்பியம் அப்படிங்கிறது மணிமேலைக்கு போயிடும். ஸோ ஏ மற்றும் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. வெண்குடை பிரித்து எழுதுக. வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் என்ன? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினை வைத்து தைத்த செய்தியை குறிப்பிடுற நூல் என்ன? விடை என்ன அப்படிங்கிட்டா நற்றிணை. கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்த மலையாக பொழியும் எனும் அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள பழந்தமிழ் இலக்கியங்கள் யாவை? என்ன அப்படின்னுட்டா முல்லைப்பாட்டில் இருக்குது, அடுத்ததாக பரிபாடலில் இருக்குது, அடுத்ததாக திருக்குறளில் இருக்குது, திருக்குறள் நம்ம கொடுக்கல, கார்நாற்பதில் இருக்குது, அடுத்ததாக திருப்பாவையில் இருக்குது. ஸோ திருப்பாவை இருக்குது. இதில் பட்டினப்பாலை இருக்கா அப்படின்னு கேட்டால் பட்டினப்பாலையில் இந்த வரிகள் வந்து இல்லை. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 3, 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இளங்கோவடிகளின் காலம் எப்போது? இளங்கோவடிகளோட காலம் எப்போ அப்படின்னுட்டா கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து பொறுத்துக முத்துச்சுடர் போல. முத்துச்சுடர் போல என்ன கேட்டிருப்பார் பாரதியார்? முத்துச்சுடர் போல நிலா ஒளி வர வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். தூய நேரத்தில் மாடங்கள் கேட்டிருப்பார், சித்தமயந்திட தென்றல் கேட்டிருப்பார். ஸோ 3, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. பாரதியாரின் காணி நிலம் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? காணி நிலம் அப்படிங்கிற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுக்குதுன்னா பாரதியார் கவிதைகள். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டவர் யார் யார் அப்படின்னுட்டா பறவை மனிதர் சலீம் அலி. உயிருள்ள உடல் என திருவள்ளுவர் எந்த பண்பு உடையோரை குறிப்பிடுகிறார்? உயிருள்ள உடல் சரிங்களா, உயிரற்ற உடல் இல்லை, உயிருள்ள உடல், அன்பு இருக்கிறதான் உயிருள்ள உடல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஔடதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஔடதம் அப்படின்னா மருந்து அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக கூற்று. நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் பறக்கின்றன அல்லது இடம்பெறுகின்றன. இது சரிதான். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை செல்கின்றன. சரிதான். ஸோ இரண்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடை. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்ன? சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுன்னு கேட்டால் துருவப்பகுதி. விண்ணின்று பொய்ப்பின் விரநீர் மிகுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இந்த திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? இது எந்த அதிகாரம் அப்படின்னு கேட்டால் வான் சிறப்பு சரிங்களா, ஏன்னா மலையை பற்றி தான் பேசியிருப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லை தேர்ந்தெடுக்க. முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல், முதல் எழுத்துன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து சரிங்களா, இதில் இடம்பெறாத சொல் வந்து கேட்குறாங்க. கடமை அப்படிங்கிறது தான் இந்த முதல் எழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உயிரெழுத்துன்னா ஆலிருந்து அவு வரைக்கும், மெய்யெழுத்துனா இக்கிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த 18 எழுத்து சரிங்களா. ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டால் இது மட்டும்தான், இதில் இடம்பெறாது சரிங்களா. உயிர்மை எழுத்து மட்டும்தான் இருக்கும். உயிர்மை எழுத்துன்னா உயிர்மையும் சேர்ந்தது, இதில் வந்து உயிர் தனியாகவோ மெய் தனியாகவோ இருக்காது. ஸோ இந்த கேள்வியை பார்த்துட்டு குழம்ப வேண்டாம். அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஆயுதம் ஒரு சார்பெழுத்து, சார்பெழுத்து தான் சரி. தனித்து இயங்கக்கூடியது, தனித்து இயங்க முடியாது. ஸோ ஒன்றாவது மட்டும் சரி, இங்கே ஏதாவது இருக்கா, ரெண்டு மட்டும் தவறு அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை. செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு தருக. செல்வச்செவிலி அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்லலாம்.
அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் என்ன? அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல். எட்டு தொகை நூல் எதுன்னு கேட்டால் பரிபாடல் தான் வரும், சரிங்களா? பரிபாடல் தான் அகமும் புறமும் சேர்ந்து வர்றது. இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பானது, இயல்பானதுக்கு வேர்ச்சொல் என்னென்னு கேட்டால் இயல்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இயல் பார்த்தோன்னே இயல் போட்டுக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இயல்பானது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இயல்பு அப்படிங்கிறது தான் வரும். பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்து பொறுத்துக. நான்காம் வேற்றுமை உருபு என்ன? ஆக்சுவலாக ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம், சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு நான்காம் வேற்றுமை உருபு. நான்காம் வேற்றுமை உருபு என்னன்னு கேட்டால் கு அப்படிங்கிறது. ஸோ கு எங்கே இருக்குது? நாலாம் இடத்துல இருக்குது. அடுத்து ஐந்தாம் வேற்றுமை உருபு இன் அப்படிங்கிறது. அடுத்து ஆறாம் வேற்றுமை உருபு அது அப்படிங்கிறது. ஏழாம் வேற்றுமை உருபு கண் அப்படிங்கிறது. ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை. கல் எனும் வேற்சொல்லின் பதம் அறிக. கல், கல் அப்படின்னா கற்றல் அப்படிங்கிறது சரியான விடையாக வந்து இருக்கும். கற்றல் அதோடய வேற்சொல் தான் கல் அப்படிங்கிறது. பாத்திமா திருக்குறள் கற்பித்தால், இது என்ன வாக்கியம்? இது வந்து பிறவினை வாக்கியம். அடுத்து அகர வரிசை எப்படி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? மருங்கை அப்படிங்கிறதா இருக்குது. அதுக்கப்புறம் மா, மா, மீ. மீ எங்கே வருது? இந்த இருக்குது. அப்போ மூணாவது மட்டும்தான் சரி. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை அப்படிங்கிறது. தால் பூந்துரை என்ற சொல்லுக்கு உரிய இலக்கண குறிப்பு தருக. தால் பூந்துரை அப்படிங்கிறது வினைத்தொகை. கலைச்செல்வி கட்டுரை எழுதினால், இத்தொடர்புடைய சரியான எதிர்ச்சொல் என்ன? கலைச்செல்வி கட்டுரை எழுதினல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? எட்டு தொகை நூல், எட்டு நூல் இருக்கு இல்லையா, அதில் முதலாவது என்ன சொல்லுவாங்க? நச்சினை தான் சொல்லுவாங்க. ஸோ நச்சினை அப்படிங்கிறது சரியான விடை. பயனினம் பிரித்து எழுதுக. பயனினத்தை பிரித்தோம்னா பசுமை கூட்டல் நினம். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது? சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சியாக எது சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் மணிமேகலையை சொல்லுவாங்க. குழலியும் பாட தெரியும், தொடரில் பிழையை நீக்குக. குழலிக்கு பாட தெரியும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதில் எது கரெக்டானது அப்படின்னு கேட்டால் நேற்று மாலை மழையின் மீது மழை பெய்தது அப்படிங்கிறது தான் சரியான விடை. கங்கையும் சிந்துவும் இலக்கணம் குறிப்பு தருக. உம் உம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணுமை. பிறவனை சொற்றொடரை கண்டறிக. பிறவனை சொற்றொடர் இதில் எது பிறவனை அப்படின்னு கேட்டால் எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் அப்படிங்கிறது தான் பிறவனை. படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக. படி அப்படின்னா படித்து அப்படிங்கிறது தான் வினையச்சம் வந்து வரும். படித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். படித்த அப்படிங்கிறது பெயரச்சம். பாடுதல் அப்படிங்கிறதும் தொழிற்பெயர் தான். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? அவன் சித்திரை. சித்திரை அப்படிங்கிறது காலப்பெயர். ஸோ காலப்பெயர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பதினெண் கீழ்கிணல் நூல்களுள் ஒன்று என்ன? பதினெண் கீழ்கிணல் நூல்கள் ஒன்று என்னன்னு கேட்டால் ஏழாதி அப்படிங்கிறது. பாருங்கள், நற்றினை அப்படிங்கிறது எட்டு தொகை நூல், அதாவது பதினெண் மேல்கணக்கு நூல். பரிவாளர் அப்படிங்கிறது பதினெண் மேல்கணக்கு நூல். குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்குள்ளே வராது. அது வந்து சிற்றிலக்கிய வகையில் வந்து போயிடும், சரிங்களா? ஸோ இதுவும் வந்து வராது. அப்போ ஏழாதி மட்டும்தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு நூறு கேள்விகள் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த நூறு கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது உபயோகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ யாருக்காவது பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் உங்களுக்கு உள்ள தமிழ் பிடிஎஃப் ப்ளஸ், அதாவது கொஸ்டின் பிடிஎஃப், தமிழ் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பிடிஎஃப் உங்களுக்கு பல்காக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிவிட்றேன். பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 400 பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பல்காக இந்த மாதிரி கொஸ்டின் வித் ஆன்சர், கொஸ்டின் வித் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றேன். கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து கொடுக்குறேன், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிவிட்றேன். ஓகேவா? நன்றி.